எத்தனை ஸ்தலம் பாக்குறோங்கிற ஒரு லிஸ்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர பல ஸ்தலம் பார்க்க முடியாது. இல்ல பேருக்காவது பல ஸ்தலங்களுக்கு அழிச்சுன்னு போயிட்டு இருப்போம். அவர் எப்பொழுதும் ஜெயமாததியிலே பயணம் பண்றதுனால அவருக்கு எல்லாமே ஜெயமாகவும் இருக்கு, நமக்கும் போறவாளுக்கும் அது ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். நம்ம எல்லாருமே நிறைய பயணிச்சிருக்கோம், இருந்தாலும் நல்ல நண்பர்கள் நல்ல வழிகாட்டி நமக்கு அமையணும்னு சொன்னா அது பூர்வ ஜென்ம சுகிருதம் வேணும். அப்படி இன்றைய தினம் அவரை வச்சுன்னு நம்ம பேசுறதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பூவோட சேர்ந்துதான் நாடு மணக்கம்னு சொல்லுவா அப்படிதான். அப்படி இந்த ஸ்தலத்துல முருகன் திருச்சிக்கல் அப்படிங்கிற ஸ்தலத்துடைய பெயர், சிக்கல் அப்படிங்கிற பெயரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலம், சிவஸ்தலத்துல முருகன் பிரசித்தி. இன்னைக்கு எல்லாரும் பெருமாள் ஸ்தலமா பார்த்துட்டு வரோம்னு சொன்னா முருகனுடைய திருப்புகள் முழுக்கவே மாலோன் மருகன் மாலோன் மருகன் மாயோன் மருகன் அப்படின்னு சொல்லுவார். மாலோனும் மாயோன் அவர் இருந்தார்னு சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கறது. அந்த நீங்க பெருமாள் தரிசனமே பண்ணு வரும்பொழுதே நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக சிங்காரவர் உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இன்றைய தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார். நம்ம நிக்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர், நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம். நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர், நவநீத கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரும் காலம்பரிலும் சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சுவாமி பேர் நவநீத ஈஸ்வரர்னு பேர், பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்காரு. இந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இங்க இருந்திருக்கு. அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு. தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்கு குமிந்த இடத்தினால தேவ சாநித்தியபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் இருந்திருக்கும்பொழுது காமதேனுங்கிற பசு அந்த வனத்து இந்த ஊருக்கு மல்லிகை வனமா இருந்த இடம், மல்லிகை வனத்துல தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்திருக்கு. மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக அனைவரம் புஷ்பம் பிரிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது. இந்த பால் குளம் இங்க எதனால ஏற்பட்டதுன்னு ஞானசக்தியில தெரிஞ்சுக்கிறார். தேவலோகத்துல காமதேனு சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்சகாலத்தை ஏற்படுத்துறாரு. நம்மளை மட்டும் சுவாமி சோதிக்கல, அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்காரு. அருணகிரிநாதர் விட ஒருத்தர சோதனை பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஆட்படுவோமா? அந்த சக்தி நமக்கு உண்டா? கிடையாது. அந்த சுவாமி எல்லாரையும் சோதிச்சுதான் அவால சாதனைக்கு உள்ளதாக்கதாக மாற்றுவதா சொல்வார். இப்படி காமதேனுவ சோதிக்கிறார். காமதேனும் ஒரு நாலஞ்சு நாள் பசியோட குடும்பம் தாங்க முடியல, உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறாரு சுவாமி. தேவலோகத்திலே பஞ்சம் ஏற்பட்டோடனே அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறுது பசியோட குடும்பம் தாங்க முடியாம இறந்திருந்த வேற ஒரு மாமிசத்தை போய் குசிச்சிருக்கு. பரமேஸ்வரன் உன்னுடைய சாபத உன்னுடைய புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்சகாலத்தை ஏற்படுத்தினோம். நீ மாமிசத்தை சாப்பிட்டு உன்னுடைய புனிதத்தை இழந்துட்ட, எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட தலை உனக்கு ஏற்பட கிடந்தா பரமேஸ்வரன் சாபம் பண்றார். உடனே பரமேஸ்வரன்டையே வண்டிகிட்டு அழுது காமதேனு. ஏன்னா தாயுமானவர் இல்லையா, உடனே உள்ளம் கணிந்து சுவாமி என்ன பண்றான்னு சொன்னா, தேவலோகத்துல என்ன நோக்கி தபம் இருக்க உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிற உடனே பரமேஸ்வரன் இருந்து அனுகிரகம் நின்று நேர பூலோகத்துல இந்த வசிஷ்டாசிரமம் மல்லிகாரண்யத்துக்கு ஆரண்யம் தான் காடு. இந்த மல்லிகை வனத்துல வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவச்சந்தனையோட இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால சுயரூபம் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சுரந்தது. ரூபமும் சுயரூபம் கிடைக்கிறது, சாபம் நீங்கப்படுறது, பால் தானா சுரந்து அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது. இந்த வசிஷ்டர் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா, நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆத்துல ஒரு தயிர் கிடையறதுக்குன்னு மத்து வச்சிருப்போம், பாலை காய்ச்சி உர ஊத்தி தயிராக்கி தயிரையும் கிடைஞ்சுதான் வெண்ணெய் எடுப்போம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், தாழ்ற பால்னு சொல்லி விஞ்ஞானத்துல பால்லாம் காய்ச்சாம அதுல இருந்து பிரச்சனையுமா அந்த வெண்ணெயை எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது. இந்த விஞ்ஞானத்தையும் வசிஷ்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பார். உங்களுக்கு பாலில் இருக்கக்கூடிய வெண்ணெயை மட்டும் கிரகிச்சு எடுத்து அந்த குளக்கரையிலே லிங்கமா பிடிச்சி பூஜை பண்றார். அவர் வெண்ணெயை பிடிச்சி பூஜை பண்ணதுனால க்ஷணிக லிங்கத்துல அரிசி பால் தயிர் வெண்ணெய் நெய் விபூதி ருத்ராட்சம் இவைகள்லாம் அன்னம் இவைகள்லாம் சுவாமிய ஏழு பொருளையும் சுவாமி அன்னைக்கு தல பூஜை பண்ணிட்டு ஆத்ம சம்யோஜம் பண்ணிடலாம். நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு விபூதி பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து பூசிடுவா. சில பேர் லிங்கம் கட்டி கழுத்துல எப்பொழுதும் லிங்கம் கட்டினா அவளுக்கு அந்த வம்சத்துக்கு பேரே உண்டு. அவ பார்த்தோம்னு சொன்னா அந்த லிங்கத்தை சிவ அந்த சின்னதா லிங்கம் வச்சுருப்பா, க்ஷணிக லிங்கமா ருத்ராட்சத்தை அந்த லிங்கம் அந்த வெள்ளி பாக்ஸ்லயே போட்டு கழுத்திலே மாட்டின்னு இருப்பான். சிவாச்சாரியார்லாம் 99% பாத்தீங்கன்னா சந்தனத்தில் சிவனை பூஜை பண்ணிட்டு கரைச்சி விட்டு சாப்பிடுவாங்க. க்ஷணிகலிங்கம்னு பேர், நிலையற்றதுன்னு பேர். ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு அந்த சுவாமியை திரும்ப ஹிரதயத்திலே சம்யோஜனம் பண்றதுன்னு பேர். இந்த வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா, இந்த வெண்ணெய் லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்ம சம்யோஜனத்துக்காக லிங்கத்தை எடுக்கிறாரு, எடுக்க முடியாம பூமியில சிக்கின்றதுனால இதுக்கு சிக்கல் அப்படிங்கறது பேர் ஏற்பட்டது. அதுல இருந்துதான் சிக்கல் அப்படிங்கறது இங்க பேரு. சுவாமிக்கு நவநீத ஈஸ்வரர்னு பேரு. கஷேத்திரத்தினுடைய அந்த தீர்த்தத்திற்கு க்ஷீர புஷ்கரணி பார்க்குளம் அப்படின்னு பேரு. வைஷ்ணவ ஸ்தலபுராணம் இந்த ஸ்தலத்துல பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்கார். கோலவாமன பெருமாள்னு பேர். அந்த சுவாமியை வந்து வாமனாவதாரத்துக்காக சங்கல்பம் பண்ணின்றதாக திருக்கண்ணங்குடிக்கு அபிமான ஸ்தலம்னு சொல்லி நம்ம ஊர்ல பட்டாச்சாரியெல்லாம் செய்ய வழியா அந்த செய்திகள் சொல்லிட்டு இருக்கா. அந்த வைஷ்ணவ ஸ்தலபுராணத்துல சிக்கல் பேர் எப்படி வந்ததுன்னு சொன்னா,
சிவனை பூஜை பண்ணிடுறார். பூஜையை முடிச்சுட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஆத்துலயே பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா இன்னொருத்தர உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காம எடுக்கப்படாது. ஏன்னா உங்களுடைய ஆத்மாத்த மூர்த்தி உங்களுடைய பூஜா மூர்த்தி. அப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கம் வந்தோடனே வெண்ணையை பார்த்தோன்னே கிள்ளி எடுத்துறாரு. எடுத்த வெண்ணையை அவளால வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம். இவரால அவரை வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததுனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம, பூமியும் போட முடியாம, கீழையும் போட முடியாம, அவரோட ஆள்காட்டி வரலுக்கும் கட்ட வரலுக்கும் இடையில அந்த வெண்ணெய் சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது வைஷ்ணவ ஸ்தல புராணத்துல இந்த ஸ்தலத்துல சொல்லா. சுவாமி கோலபாமன பெருமாள்னு பேரு. இந்த ஸ்தலத்துல எல்லாமே அழகு. இந்த அம்பாள் பேரு வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கறது இந்த ஸ்தலத்துல பேரு. வேலோன் கண்ணின்னு சம்பந்தர் தேவாரத்துல இந்த ஸ்தலத்துல பாடியிருக்கார். சக்தியாக தாட்சி அப்படிங்கறது சம்ஸ்கிருதத்துல பேர். அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் சொல்வார். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, சிக்கல்ல சத்தியாயதாட்சின்னு கண் பார்வையினாலே. யாரோ அமெரிக்கால இருந்து படுத்த படுக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்போம். ஆனா இதுதான் உண்மை. அம்பாள் கண் பார்வையாலேயே ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள். அம்மா கையில தாமரையோடய இருக்கா, எல்லார் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும். சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும். கோவில்ல சுவாமியை நம்ம திரும்ப போய் ஒரு கேத்திராடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு சிக்கலை சுவாமி நிவர்த்தி பண்ணணும். இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமான் இங்க வந்திருக்காரு. இங்க வந்து தாயார பூஜை பண்ணி அம்பாளுக்கு சக்தி வேல் வாங்கின ஸ்தலம். முருகனுக்கு 12 கரம் நமக்கு தெரியும். 11 ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துறார். போயிட்டு வரேன்னு அவர் சம்ஹாரத்துக்கு கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன ஆத்திர அப்படி பழக்கம் சொல்லுவார். குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா, கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசல இருக்கா, அம்பாள் போய் சொல்லிட்டு போகணும் பரமேஸ்வரன் சொல்றார். இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வராரு. அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலாவிடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை, சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல். அப்பேற்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா, கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாள் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அழைச்சுன்னு வரலாம். அந்த வியர்வை சிந்தும் வேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை துளிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கழிச்சு வர சக்தி சம்ஹாரம். அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பாள் தபஸ் இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம். அந்த வேல் வாங்கினோன்னதான் முருகனுக்கு வேர்க்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் நவம்பர் 6 தேதி அன்னைக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி வேர்க்கும். இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்ததுன்னு இல்லாம இன்னைக்கும் கண் கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு இத்தனை மணிக்கு மேல வேல் வாங்கினோம் நடக்கும்னு நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார். அவருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன்னு ஒரு பேர் உண்டு. சிங்கார வேலன்கிறது அருணகிரிநாதர் பாடல்ல வந்தது. அழகிய சிக்கல் சிங்கார வேலவை சமரடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சம்ஹாரம் ஆடிய பெருமாளேன்னு சம்ஹாரமூர்த்தியாவே அவர் பாடியிருக்கார். உற்சவ திருமேனியாகவே இங்கு சிங்காரவேலர். வைத்தீஸ்வரம் கோயில் எப்படி செல்லுமுத்து போன சுவாமி உற்சவமூர்த்தியா இருக்காரோ அதே போன்று இங்கு சிங்காரவேலர் உற்சவ திருமேனியாகவே இருக்கின்றார். அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும். இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யட்சமாக இறைவன் இருக்கக்கூடிய வியர்வை சிதி நான் இருக்கேங்கிறத நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய. குழந்தைக்கு வேர்க்குதுன்னா உடனே துண்டு எடுத்து தொடச்சு விட்டுருவோம். குழந்தைக்கு வேர்க்குதுன்னு விசிறி எடுத்துன்னு அத்தை ஓடி வருவா, மாமா ஓடி வருவா. ஆனா இங்க வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்கு இருக்கின்றார். அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவரை தரிசனம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா அருணகிரிநாதர் பாடியிருக்கார். மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாமரை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் பேதையேன் மிசை வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயின்னு சிங்காரவளர் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உச்சிகால பூஜா போறது நாமளும் தரிசனம் செய்து அப்படியே எனக்கு பேச தெரியாது இருந்தாலும் அவரோடு சேர்ந்து இருப்பதனால் இந்த ஒரு வாசனை வைக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் சிங்காரவளர் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, சிங்காரவேலனுக்கு அரோஹரா.